தேனி மாவட்டத்தில் 1,71,00,000 மதிப்புள்ள புதிய கட்டிடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டாக்குடி, ஜங்கால்பட்டி, டொம்புசேரி ஆகிய பகுதிகளில் 1.11 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம், வட்டார பொது சுகாதார அழகு கட்டிடம் ஆகியவற்றை டொம்புசேரி வட்டார பொது சுகாதார நிலையத்தில் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார். முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி புதிதாக கட்டப்பட்ட பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. டொம்புச்சேரி, கொட்டக்குடி, ஜங்கால்பட்டி, ராஜதானி, ஹைவேலி ஆகிய பகுதிகளில் 1,71,00,000 மதிப்பில் புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்களும், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களும், செவிலியர் குடியிருப்பு போன்ற கட்டிடங்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 5 கட்டிடங்களை இந்த மாவட்டத்தில் புதிதாக திறந்து வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி ஆகஸ்ட் திங்கள் 22ஆம் தேதி இந்த தேனி மாவட்டத்திற்கு காணொலியின் வாயிலாக 7,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 50 படுக்கைகள் கொண்ட ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவமனை கட்டிடம் ஒன்றினை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்கள். அந்த கட்டிடம் இன்றைக்கு பெரிய அளவில் சித்தா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற பல்வேறு இந்திய மருத்துவ முறைகளுக்கு தேவையான கட்டிடமாக இன்றைக்கு தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற கட்டிடமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூன் திங்கள் 6ஆம் தேதி இந்த மாவட்டத்திற்கு 6 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்தார்கள். அந்த 6இல் 4 மருத்துவமனைகளை கடந்த ஜூன் திங்கள் 6ஆம் தேதி இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். தேனி நகராட்சியில் 2ம், போடி நாயக்கனூரில் 1ம், கம்பம் பகுதியில் 1ம் 4 இடங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காணொலியின் வாயிலாக திறந்து வைத்தார்கள். இன்னமும் சின்னமனூரிலும் பெரிய குளத்திலும் அந்த 2 மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அவைகளை மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதேபோல் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கூடலூரில் 50,00,000 மதிப்பீட்டில் வட்டார பொது சுகாதார அழகு கட்டிடம் ஒன்றும், பெரிய குளத்தில் 1 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 45,00,000 செலவில் கட்டிடமும், சிலமலை பகுதியில் 22.25 லட்சம் செலவில் செவிலியர் குடியிருப்பு கட்டிடமும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அழகர் சாமிபுரம், மேலச்சிந்தலைச்சேரி ஆகிய இடங்களில் தலா 30,00,000 மதிப்பீட்டில் 2 புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது ஏற்கனவே கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த மாவட்டத்திற்கென்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்புகளுக்கு அரசாணைகள் எல்லாம் பெறப்பட்டு மிக விரைவில் பணிகளும் தொடங்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தேனி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு நவீன நரம்பியல் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் வாங்கி தருவதற்கும், உடற்கூறு ஆய்வு மையம் அமைப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓடைப்பட்டியில் 1,20,00,000 மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடம் ஒன்று கட்டப்படவிருக்கிறது. தேவாரம் பகுதியில் 36,00,000 செலவிலும் ஒரு கட்டிடம் ஒன்று துணை சுகாதார நிலையத்திற்கு அமையப்படவிருக்கிறது. அதேபோல் இந்திய மருத்துவ முறை புறநோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடங்கள் காமகவுண்டம்பட்டியிலும் கொம்பையிலும் ரூபாய் 40,00,000 செலவில் அமையவிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். அதேபோல் இங்கே நம்முடைய இந்த மாவட்டத்தின் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அரண்மனை புதூர் பகுதிக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த பணிகளும் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் புதிய மருத்துவ கட்டிடங்களை எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் இனி அண்ணன் ஐபி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்.